வணக்கம் நேயர்களே, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் நேயர் அனைவருக்கும். இன்று உட்யான பந்தா பற்றி தான் பார்க்க போகின்றோம். உட்யான பந்தா என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது வயிற்றுப்பகுதி தான். அந்த வயிற்றுப்பகுதியை சுத்தமாக வைத்துக் கொண்டால் நாள்பட்ட நோய்களை தடுத்துக் கொள்ளலாம் என்று இயற்கை மருத்துவத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த உட்யான பந்தாவானது தொடர்ந்து பயிற்சிகள் செய்யும் போது வயிற்றுப்பகுதியில் உள் இருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகளை தூண்டுவதற்கும் அவற்றினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் இந்த உட்யான பந்தாவானது சிறந்த முறையில் வேலை பார்க்கின்றது. அடுத்ததாக கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் என்று சொல்லவும், அவற்றை தூண்டுவதற்கு அவற்றினுடைய செயல்பாடுகளை ஒரே சீராக செயல்படுவதற்கு இந்த உட்யான பந்தாவானது சிறந்த முறையில் பலன் அளிக்கின்றது. அடுத்ததாக அட்ரினல் கிளாண்ட் என்று சொல்லவும், இந்த அட்ரினல் கிளாண்டினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் இந்த சக்கரை நோய் மற்ற லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் இது போன்ற வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உள் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்கும் அவற்றில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த உட்யான பந்தாவானது சிறந்த முறையில் பலன் அளிக்கின்றது. குறிப்பாக இன்டைஜன், கான்ஸ்டிபேஷன் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்க இந்த உட்யான பந்தாவை செய்யும் போது நல்ல பலன் அளிக்கும். இந்த செய்முறை பார்ப்போம். செய்முறையானது இரண்டு முறையில் நம்ம இந்த பயிற்சி செய்யலாம். இதர் பத்மாசனால் அமர்ந்துட்டு செய்யலாம், அடுத்ததாக சேரில் அமர்ந்துட்டு செய்யலாம், மூன்றாவதாக ஸ்டாண்டிங்கிலும் இந்த பயிற்சியை வந்து செய்யலாம். ஸோ மூன்று முறையில் இந்த உட்யான பந்தாவை நம்ம பயிற்சியாக செய்யலாம். ஸோ ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். பட் செய்யும் போது நல்லா பர்ஃபெக்டாக, ஆல்ரெடி நான் சொன்னபடி தண்டுவடம் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டாக வைத்துக்கொண்டு தென் நல்லா டீப்பாக மூக்கால மூச்சு உள்ளிழுத்து, மூக்கால மூச்சு உள்ளிழுத்த எண்ட் ஆஃப் தி இனிலேஷன் முடிஞ்ச பிறகு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மவுத்தால் வாயால் மூச்சை வந்து வெளியே விட்டுட்டு எண்ட் ஆஃப் தி எக்ஸலேஷன் மூச்சையை வெளியே விட்ட பிறகு மவுத்தையும் நோஸையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 seconds அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இருக்க வேண்டும். ஸோ இதை தான் நம்ம உட்யான பந்தா என்று சொல்கிறோம். நம்ம செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சீட்டின் சின் முத்திரை, சின் முத்திரையில் அமர்ந்துட்டு இரண்டு கையும் முட்டி மேலே வச்சு வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ரைட் ஹேண்ட் வந்து ரைட் நீ ஜாயின்லையும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் நீ ஜாயின்லையும் வைத்துக்கொண்டு நல்லா டீப்பாக மூக்கால் மூச்சு உள்ளிழுக்கணும். இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாயால் மூச்சு வெளியே விடணும். தென் ஜலந்தர பந்தா மெயின்டைனிங் சம் டைம் 10 counts 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ டீப்பாக மூக்கால் மூச்சை உள்ளிழுக்கணும். இதான் ஒரு சைக்கிள். ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா டீப்பாக மூக்கால் மூச்சை உள்ளிழுக்கிறேன். இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாயால் மூச்சை வெளியிட்டுறேன். ஜலந்தர பந்தம் எண்ட் ஆஃப் தி எக்ஸலேஷன். ஸோ அதர் மெத்தட் வந்து மவுத்தை இன்னொரு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 counts அப்படி மெயின்டைன் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தென் ஸ்லோவாக மூக்கால் மூச்சு உள்ளிழுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர், டெக்னிக்கு. ஸோ இதை செய்யும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதற்கும், வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த உட்யான பந்தம் வந்து நல்ல பலன் அளிக்கின்றது. இது ஒரு அவேர்னஸ் ஆக மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று இந்த பயிற்சி செய்யலாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை என்ற போது நீங்கள் வீடியோ பார்த்தும் இந்த பயிற்சியை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பயிற்சி வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்னிங் ஆர் ஈவினிங் சாப்பிடுவதற்கு முன்பாக. நன்றி, வணக்கம்.